வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதில் ஒரு 10 க்வெஸ்சன் வரும், 10 மார்க் வாங்குறோன்றதை தாண்டி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு டாபிக் தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் நான் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் படித்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு எங்கள் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும்னு நீங்கள் வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கில் வந்து ஸ்மார்ட் புக் அப்படின்ற ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு தனியாக, ரீசனிங் தனியாக, குவான்ஸ் தனியான்ற புக்கு. ஸோ 4000 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லும் ஈஸி, மாடரேட், ஹார்ட் லெவலில் உங்களுக்கு பிரித்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ அமேசானில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 14th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கூட வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும் ஸோ அப்படின்றதுக்கான ஒரு ஃபியூச்சர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எவ்வளோ டைமுக்குள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டீடைல் சொல்யூஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வந்து தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இதில் படிக்கணும், ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது பேஸ் பண்ணி இதில் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஒரு 4 டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த போர்ட் மாஸ்ன்றது இந்த ஆர்டர் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷனை போடணும், அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடணும். நம்ம மாற்றி பண்ணிட்டு ப்ராக்கெட்டை போடாமல் ஃபஸ்ட்டு டிவிஷனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் போடாமல் மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாமில் வந்து பேப்பர் செட் பண்ணுவாங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதட்டத்தில் பண்ணுவோம். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணிருப்போம். அப்படி பண்ணுறப்போ வர ஒரு ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டு வெளியே வந்துடும், 100% அக்யூரேஸ்னு சொல்லிட்டு வந்துருவோம். வெளியே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா அந்த போர்ட் மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த போர்ட் மாஸ்க் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரா போகணும், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், அந்த ஆர்டரா போகிறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் அந்த டைம்லாம் ஓடிட்டுருவோம், பதட்டத்தில் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயருக்கு 30, கியூபுக்கு 30 மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வரணும். ஸோ அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, 2-digit நம்பருக்கு, 3-digit நம்பருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து யூடியூப்ல பாருங்க. ஸோ ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுமித் சார் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஸ்கொயர் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா சுமித் சார் வீடியோஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வரும். ஸோ அதை பார்த்து ஓவராலாக ஸோ சிம்பிளிஃபிகேஷன்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ இந்த ஸ்கொயர் கியூப்புக்கு இருக்கும், அவரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டாபிக் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33%னா 1/3, 37.5%னா 3/8, ஸோ 50%னா 1/2, 75%னா வந்து பார்த்தீங்கன்னா 3/4. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து ஒரு 37.5% ஆஃப் 96 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 3/8 போட்டால் அந்த 8 96 கேன்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்சன்டேஜ் ஒரு ஃப்ராக்ஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் என்னென்ன அப்படின்னு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் மாதிரி போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க. நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் போட்டிங்கன்னா என்னென்ன பர்சன்டேஜ் என்னென்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் கரண்ட் ரன்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு வேதிக் மேக்ஸ் அப்படின்னு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட்ஸ், டிவிஷன் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா சம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிக்காலும் நம்மளால் வந்து போட்ட முடியாது. சில சம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தட்லாம் நம்ம போட்டாக வேண்டிய கட்டாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கரண்ட் ரன்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ வேதிக் மேக்ஸ் யூடியூப்ல சர்ச் பண்ணி நிறையா பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஷார்ட்கட் ஷார்ட்கட் ஷார்ட்கட்னு ஷார்ட்கட்லேயே எல்லா சமயம் சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு மாதிரி வந்து நினைக்கிறாங்க. 10 சமயம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம யூடியூப் வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம், ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படா எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அங்கே எக்ஸாமில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ அதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகாது. ஸோ ட்ரெடிஷ்னலான மெத்தடாக ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இந்த இப்போ இந்த ஸ்கொயர் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், வேதிக் மேக்ஸ் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்ட முடியும். ஷார்ட்கட்ன்றது மேபி 1 or 2 க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எல்லா க்வெஸ்டனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு அப்படி பண்ணால் தான் சிம்பிளிஃபிகேஷன் நிறையா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸாமில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸாக இருக்க பட்சத்தில் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கிளரிக்கல் ப்ரிலிம்ஸாக இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிஓ ப்ரிலிம்ஸ்னா 10 ரொம்ப ரேர் தான், 5 க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கிளரிக்கல் ப்ரிலிம்ஸில் 10 க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 10 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷமாக அப்படின்னு யோசிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு கம்மியாக போட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். ஸோ 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 10 க்வெஸ்சன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப ஈஸியான பாட்டு. நிறைய பேர் ஈஸின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ஈஸியான க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டோம்னா தான், ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்க க்வெஸ்டனை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான க்வெஸ்சனை ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ க்வான்ஸில் நிறைய ஸ்கோர் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருப்பாங்க, பின்னாடி நிறைய வந்து டைம் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்களும் சிம்பிளிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக அடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் நிறையா கிடைக்கும். க்வான்ஸில் 25 மேலே எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து போட முடியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஓவராலாக வந்து நமக்கு வந்து எல்லா ஓவராலாக குவான்ட் ஸ்கோர் ஏன் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஒரு காரணம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக போட்டால் பின்னாடி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து போட முடியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏயில் அரித்மெட்டிக் சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் பார்ட் வரும். ஸோ ஒரு கான்செப்ட்லாம் உங்களுக்கு வச்சு இதெல்லாம் சம்மு இப்படி தான் சால்வ் பண்ணும் அப்படின்றத கொண்டு வந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன் பார்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கிறது மூலமாக ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து போட்ட முடியும். இது தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைம் எடுக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். கான்செப்டை நல்லா கற்றுக்கிட்டு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஈக்குவல் இந்த பக்கம் இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி உங்களுக்கு போட தெரிஞ்சது அப்படின்னா தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம் போட முடியும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டதே வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக கேல்குலேஷன் ஸ்பீட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் டிஏ குவான்ஸ் அரித்மெட்டிக் சம்ஸ் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கான அப்ரோச் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஓரளவு வந்து ஒரு 10 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாங்க. 2 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து டைம் எடுக்கிற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்ஸிங் நம்பரை நம்பி தான் எக்ஸாம் போகிறோம், நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் 10க்கு 10 அடிச்சிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு அந்த 10 க்வெஸ்சன் வர வரைக்கும் போட்டுக்கிட்டே ஒரு 8 க்வெஸ்சன் அந்த ஈஸியான 8 க்வெஸ்சனை ஃபாஸ்ட்டாக போட்டு அந்த 2 க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈஸியான 8 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷத்தில் போட்டுருவோம். அந்த 2 க்வெஸ்சனுக்கு திரும்ப 2.5 நிமிஷம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஓரளவு 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சுத்த விடுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் அது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 க்வெஸ்சனாக இருக்கலாம், இல்லை 5, 6 க்வெஸ்சனாக இருக்கலாம், இல்லை 9, 10 க்வெஸ்சனாக எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி க்வெஸ்சனை பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி எல்லா க்வெஸ்சனும் போட்டப்பறம் உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த டைமில் போடுங்க. இல்லைனா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஈஸியாக இன்னும் நிறையா க்வெஸ்சன்ஸ் இதில் 2 க்வெஸ்சன் இப்போ 2.5 நிமிஷம் பண்ணி 2 க்வெஸ்சன் போடுறதுல 2.5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் பின்னாடி வர வேறு ஏதோ ஒரு டாப்பிக்காக 4 க்வெஸ்சன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்டாவதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் தான் மேட்டர், எவ்வளோ அட்டன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர். தவிர சிம்பிளிஃபிகேஷனில் 10க்கு 10 போட்டிருக்கானா அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி சார் வரும் இந்த க்வெஸ்சன் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த எபிலிட்டி எனக்கு எப்படி வரும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வரும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி சம்ம ஒரு நாள் ப்ராக்டிஸில் வந்துச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமில் விட்டுவோம் ஸோ இப்போ வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மினிமம் அதுக்கு மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தரமாக மினிமம் 50 வச்சுட்டு திரும்ப இப்போ நான் சொன்னதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த போர்ட் மாஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேதிக் மேக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் வந்துட்டே இருக்கும். திரும்ப 50 க்வெஸ்சன் போட்டே இருங்க. நான் ஆல்ரெடி இது படிச்சிருக்கேன்னா நல்ல ஒரு டச்சிலே இருங்க. ஒரு 25 க்வெஸ்சன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 மார்க் டெய்லி போட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 20 க்வெஸ்சன் அப்படின்றது வந்துடும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம், ஒரு ரெகுலராக ஒரு டச்சிலே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன் பென் பேப்பர்லாம் எடுக்காமல் மைண்ட்லேயே சால்வ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் எழுதுவாங்க.
அந்த அளவு ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ நம்மளாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஸ்பீடா ஆக முடியும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தான், நிறைய பிராக்டிஸ் எடுக்கிற பட்சத்துல நம்மளாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஸ்பீடா வந்து போட முடியும். சோ அப்பெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க 3 நிமிஷத்துக்கு கம்மியா கூட வந்து போடலாம். பென் பேப்பர் எடுக்க அந்த பெண்ணில் எடுத்து எழுதுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், அதெல்லாம் எல்லாம் போட்டால் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா போட முடியும். ஸோ அந்த அளவு பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த அளவு ஸ்பீட் வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன், சிம்பிளிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 மார்க் வாங்குறதாண்டி ஓவராலாக குவான்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து அதுதான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதனால நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து வந்து படிங்க. குவான்ஸ் எனக்கு நிறைய ஸ்கோர் வாங்கினா சிம்பிளிஃபிகேஷன் நீங்க ஃபாஸ்ட்டாக போட்டாலும் வாங்க முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.